இயேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை சமூகமே, ஷெமா என்னும் இறை நிகழ்ச்சி வழியாக இந்த காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஒரு புதிய நிகழ்ச்சி, திருப்பாடலும் என் தூய வாழ்வும். மார்ச் மாதம் 31ஆம் தேதி தவணால் 30 பயணிக்க நம்மை அன்போடு அழைக்கின்றது. இன்றைய நாளில் நாம் எதை தியானிக்க வேண்டும்? திருப்பாடல் அதிகாரம் 51, இறைவசனம் 4. கடவுளுக்கு ஏற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே. எதை நாம் கவனிக்க வேண்டும்? செல்போனில் கிறிஸ்தவ பாடல்களை ரிங்டோனாக வைத்தல். அன்புக்குரிய இறை சமூகமே, இந்த தவண நாளிலே நான் எதை செய்து கொண்டிருக்கின்றேன்? எப்படிப்பட்ட பழியை இறைவனுக்கு கொடுக்கின்றேன்? எப்படிப்பட்ட வாழ்வை நான் மேற்கொள்கின்றேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேகமான நேரங்கள் நாம் இந்த செல்போனிலே இருக்கின்ற இந்த தருணங்களில் எப்படிப்பட்ட பாடல்களை எனது செல்போனிலே ரிங்டோனாக வைக்க வேண்டும்? சினிமா பாடல்களை அல்ல, மாறாக கிறிஸ்தவ பாடல்களை ரிங்டோனாக நான் வைத்திருக்கின்ற பொழுது பிறர் என்னை பார்த்து, இவர் ஒரு கிறிஸ்தவர், இவர் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர், அல்லது நாம் ரிங்டோனாக வைத்திருக்கக்கூடிய பாடலை ஒரு சில பேர் கேட்கின்ற பொழுது அவருடைய மனதிற்கு இதமாகவும் மகிழ்ச்சியாகவும் கூட இருக்கலாம். இப்படி எனது பழியை இறைவனுக்கு செலுத்துகின்றேன். அதனால்தான் இன்றைய திருப்பாடல் நம்மை அன்போடு அழைக்கின்றது. கடவுளுக்கு ஏற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே. பழி செலுத்துவோமா? நொறுங்கிய பழியை இந்த நாளில் இன்னன்பு இறை சமூகமே